அழைத்த எங்கள் தேவனே, நித்தியமான ராஜனே, வனம் பூமி படித்த எங்கள் சேனைகளின் கர்த்தர் நீரே, என்றும் என் வாழ்வின் நம்பிக்கை. வனம் பூமி படித்த எங்கள் சேனைகளின் கர்த்தர் நீரே, என்றும் என் வாழ்வின் நம்பிக்கை. கதைகளை உடைத்து போடுகிறவராய் நான் உங்களுக்கு முன்பாக கடந்து போவேன். கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்து போடுகிற இயேசு ஜீவிக்கிறார். பிரச்சனைகளை மாற்றுவதற்கு, உன்னுடைய போராட்டத்தை மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு காற்றாக வீசிக்கொண்டே இருக்கிறார். எபிரேயர் எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 32வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன் பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இதற்கு முன்பதாக ஒவ்வொரு தேவனுடைய மனிதரையும் குறித்து விவரித்து விட்டு இங்கே அநேகர் இருக்கிறார்கள் என்று அவருடைய பெயர் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்தான் கிதியோன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த கிதியோனை குறித்து நாம் பார்ப்போமானால், இந்த கிதியோன் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதர். தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே தேவனோடு தேவதூதனோடு இடைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. அந்த நேரத்திலே அவர் தன்னுடைய உள்ளத்தில் இருந்த வேதனைகளை, தன்னுடைய யோசனைகளை எல்லாம் தேவனுக்கு தெரிவிக்கிறதை நாம் காண்கிறோம். வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6 அதிகாரத்திலே 13 வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6:13. அப்பொழுது கிதியோன் கர்த்தரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுகிறது? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக்கொடுத்தாரே என்றான். அருமையான தேவ பிள்ளைகளே, கிதியோன் என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் ஏன் எங்களுக்கு நடக்கிறது? அவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே அங்கே இஸ்ரவேல் தேசத்தினர் அவர்கள் எதிர்கொண்ட போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் கண்டுகொண்டு அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், தேவன், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் ஏன் நடக்கிறது? ஆக தேவன் தன்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினவர் கிதியோன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, எங்களுடைய முன்னோர்கள் முற்பிதாக்கள் எல்லாம் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்திலே இருந்து வெளியே வரும் பொழுது, அவர்கள் இந்த கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்துக்கு வரும் பொழுது அநேக அற்புதங்களை ஆண்டவர் நடப்பித்து அவர்களை ஜெயமாய் கூட்டிக் கொண்டு வந்தாரே, அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? ஆக தேவனுடைய அற்புதங்களை எல்லாம் அவர் வாஞ்சித்த ஒரு தேவனுடைய மனிதனாக இருக்கிறார் கிதியோன். தேவன் தன்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் தொடர்ந்து நிகழ வேண்டும் என்று வாஞ்சித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் செய்தார்? செங்கடலை இரண்டாக பிளந்தார், வானத்திலிருந்து மன்னாவை தருவித்தார், கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார், காட்டை அடுத்து காடைகளை கொடுத்தார்,
அநேக அற்புதங்கள் எல்லாம் செய்தார். அவர்களுக்கு எதிராக வந்த எல்லா கோட்டைகள் தகர்ந்தன. அவர்களுக்கு எதிராக வந்த எல்லா ஜனங்கள் எல்லாம், எல்லா கூட்டத்தாரை எல்லாம் இஸ்ரவேலர் முறியடித்தார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு எதிராக வந்த சாபங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றினார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை கிதியோன் நன்கு உணர்ந்திருந்தான். அந்த அற்புதங்கள் நடக்க வேண்டும், அந்த அற்புதங்களை பெற வேண்டும் என்று அவன் விரும்பினான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், இன்றைக்கும் கூட நமக்குள்ளே இருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். தேவன் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் அற்புதங்கள். அற்புதங்கள் என்றால் என்ன? What do you mean by miracle? அற்புதம் என்றால் என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையிலே நடக்கக்கூடிய ஒரு காரியம்தான் அற்புதம். ஒரு கேன்சர் பேஷண்ட், ஒரு புற்று நோயாளி முற்றிய நிலைமையிலே மரணத்தை எதிர்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர் தேவனிடத்திலிருந்து பெறுகிற அற்புதம் பரிபூரணமான சுகம். அல்லேலூயா. கட்டிகள் மறைவது. அருமையான தேவ பிள்ளைகள், இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் தேவனுடைய அற்புதங்கள் எங்கே என்று வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் சீஷர்களை விட்டு விடைபெற்று செல்லும் பொழுது சில வார்த்தைகளை சொல்லுகிறார். வாசியுங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 15ஆம் வசனம் முதல் வாசியுங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பின்பு இயேசு சீஷர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் பிரசங்கியுங்கள். தொடர்ந்து 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என்ன? வாசிங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க அருமையான தேவ பிள்ளைகளை, விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் மூலமாக ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்வாராம்? பிசாசுகளை துரத்துவார்கள். பகல்ல பார்த்து சொல்லுங்க, பிசாசுகளை துரத்துவார்கள். பிசாசை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? நடுங்கி ஓடக்கூடாது. யாரோ எனக்கு பில்லி சூனியம் வச்சிருக்கிறாங்க, யாரோ எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, அதனால தான் இப்படி இருக்கிறேன்னு புலம்பக்கூடாது. தேவனை நோக்கி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, உங்களுடைய விசுவாசம் அவரிடத்துல உறுதியாக இருக்கும் பொழுது நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். சத்தமளியா சொல்லுங்க. என்ன பில்லி சூனியம் எது இருந்தாலும், விக்கிரக கோட்டை எது இருந்தாலும் பயப்பட மாட்டீர்கள். அல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சர்ப்பங்கள் பாம்பு என்ற உடனே என்னது? பாம்பு என்றால் படையும் அஞ்சும். ஆனா விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்களாம்? சர்ப்பங்களை எடுப்பார்கள், தைரியமா இருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அற்புதங்களை செய்கிற தேவன், இஸ்ரவேலின் தேவன் அற்புதங்களை செய்கிறவர். இந்த இடத்துல நீங்கள் எந்த வியாதியினாலோ பிரச்சனையினாலோ மன பலவீனங்களினாலோ சரீர பலவீனங்களாலோ இருப்பீர்களானால், அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது பரிபூர்ண சுகத்தை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவருடைய அற்புதங்கள் எங்கே என்று கிதியோன் கேட்கிறான். தொடர்ந்து வாசியுங்கள். தேவன் மீதியானியரின் கைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து விட்டாரே என்று துக்கப்படுகிற கிதியோனை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மோடு இருந்தால் எப்பொழுதும் நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிறார், கரம் பிடித்து நடத்துகிறார், நிழலாய் வருகிறார். உன் உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்து இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ நெருப்பை தீயை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ வேகாதிருப்பாய் என்று அற்புதமாய் நம்மை பாதுகாக்கின்ற தேவன். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நம்மை பாதுகாக்கிறார். அதே நேரத்திலே நன்கு கவனிக்க வேண்டும், இந்த கிதியோனுடைய வாழ்நாளிலே நடக்கிற சம்பவம் என்னவென்றால், தேவனுடைய ஜனத்தாரை தேவன் சீர்படுத்துகிறார். ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். அதே நேரத்தில் வாசியுங்கள், நியாயாதிபதிகள் 6:1 வசனத்தை வாசியுங்கள். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். பாருங்கள், ஆண்டவர் அடிமைத்தன தேசத்தில் இருந்து அற்புதமாய் நடத்தி கூட்டி கொண்டு வந்தார். ஆனால் இந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த ஆசீர்வாதமான தேசத்தில் வந்த உடனே தேவனை மறந்து விட்டார்கள். தேவனை
அநேகருடைய வாழ்க்கையிலே நன்மைகள் வரும் பொழுது தேவனை மறந்து விடுகிறார்கள், தேவனுடைய சபையை மறந்து விடுகிறார்கள், தேவனுடைய ஊழியர்களை மறந்து விடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் செய்தது அதுதான். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறதை விட்டு விட்டு அவர்கள் என்ன செய்தார்களாம்? வாசியுங்கள் நியாயாதிபதிகள் 6:9. எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள். தேவனுக்கு பயப்படுகிறதை விட்டுவிட்டு விக்கிரகங்களுக்கு வழிபட ஆரம்பித்தார்கள். விக்கிரகங்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். தேவனை சேவிப்பதை விட்டுவிட்டு விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனாலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினார். நான் உங்களோடு இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் பிரச்சனை வரும் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்பினார். அதனால தான் அங்கே வாசிக்கிறோம் 1:1. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் 7 இயர்ஸ் 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கோபம் அவர்களுக்கு நேராக மூண்டது. இந்த ஜனங்களை சரி செய்ய வேண்டும். பாதுகாக்கிற தேவன், அன்புள்ள தெய்வம், தவறு செய்யும் பொழுது அவர்களை சீர்படுத்துவதற்காக மீதியானியரின் கைகளுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறார். இந்த மீதியானியர் யார் என்றால் மிக கொடூரமானவர்கள், நொமாட்ஸ், அரபி மக்கள். அங்கே ஒரு சொந்த இடத்திலே தரிக்காதவர்கள். அங்கே கூட கூடாரத்தை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக, ஊர் ஊராக சுற்றுகிறவர்கள். இன்றைக்கு இந்த ஊர், நாளைக்கு அடுத்த ஊர் என்று அவர்களோடு கூட மிருக ஜீவன்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஊர் ஊராக சென்று அது உழைக்கலாம் மாட்டார்கள். யாரிடத்துல என்ன இருக்குதோ அதை அப்படியே பறித்து கொண்டு செல்லுகிறவர்கள். இந்த மீதியானியரின் கையிலே இஸ்ரவேல் கொடுக்கப்பட்டார்கள். அவள் எப்படி இருந்தார்களாம்? வாசியுங்கள் 6:5. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடு தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல் திரளாய் வருவார்கள் ஒரு ஊருக்குள்ள புகுந்தா ஒரு 4-5 பேர் மட்டும் வந்தா ஊர்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து விரட்டிடலாம். இங்க அப்படி பண்ண முடியாது. மீதியானியர் எல்லாரும் வெட்டுக்கிளிகளை போல ஒரு பெரிய கூட்டமாக திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாத எண்ணவே முடியாது. அவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனமாய் வருவார்கள். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே சரியாக அறுவடை காலத்திலே உள்ளே வந்து அங்கே அவர்கள் விளைந்திருக்கக்கூடிய விளைச்சல் எல்லாம் கெடுத்து போட்டு விடுவார்கள். இஸ்ரவேலுடைய சொந்த வீடுகளுக்குள்ளே புகுந்து அவருடைய எல்லா உச்சிதமான பொருட்கள், உணவு முதற்கொண்டு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவளை அடித்து விரட்டி விடுவார்கள். இதனாலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் கெபிகளிலே, காடுகளிலே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே சென்றார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் சில நேரங்களில் அவளை சிச்சித்து திருத்துகிற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 7 வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். நன்றாக கவனிக்கணும். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார், ஆசீர்வாதமான தேசத்தில் வைத்தார். பாவம் செய்தார்கள், அதனாலே தேவன் மீதியானியர் கையில் ஒப்புக் கொடுத்தார். 7 வருடத்துக்கு பின்பதாக அவர்கள் என்ன பண்றாங்க? தேவனை நோக்கி முறையிடுறாங்க. அது என்ன அர்த்தம்னா, நான் யோசித்தேன், ஏன் 7 வருஷம்? ஏன் உடனே முறையிட்டு இருக்க கூடாதா? 1வது வருடத்திலேயே முறையிட்டு இருக்கலாமே, ஆண்டவர் காப்பாற்றி இருப்பாரே. ஒரு மனுஷனுக்கு 20 வயது என்றால் இந்த மீதியானுடைய காலம் முடியும் பொழுது எத்தனை வயசு அவருக்கு? 27 வயது. 7 வருஷம் அடிமைத்தனத்திலே, போராட்டத்திலே, கஷ்டத்திலே கழித்து விட்டார்கள். ஆனால் பாருங்க, ஆண்டவரை நோக்கி முறையிட்ட உடனே நம்முடைய ஆண்டவர் ஜபத்துக்கு செவி கொடுக்கிறவர். வாசியுங்கள் 8 வாசியுங்க. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களிடத்திற்கு, நீங்கள் எல்லாம் பாவம் செஞ்சவங்க, உங்களுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை.
அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்ட உடனே 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 கர்த்தர் என்ன பண்றாரு? பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜீவியத்துல பாருங்க, சில நேரங்களிலே நாம் ஒருவேளை வழி தவறி போயிருக்கலாம், தேவனுக்கு விரோதமாய் செய்திருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடாத தெய்வம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கிதியோன் கேட்கிறாரு, ஆ என் ஆண்டவனே, எங்கள் ஆண்டவர் எங்க கூட இல்லையே அப்படின்ட்டு. உண்மையை சொல்ல போனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட தான் இருந்தார். இஸ்ரவேல் ஜனத்தார் தான் யார் கூட இல்லை? தேவனோட இல்லை. பாருங்கள், இப்பொழுது ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிடுறாங்க. முறையிடும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த நேரத்தில் தேவன் உருவாக்குகிற ஒரு திட்டத்தை உண்டாக்குகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் விடுதலையாக்க வேண்டும் என்று அவருடைய திட்டத்திலே ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்கப்படுகிறான். அது யார் என்றால், அந்த ஊரில் உள்ள செல்வந்தன் கிடையாது, அந்த ஊரில் உள்ள இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள உயர்ந்தவன் கிடையாது, சிறந்தவன் அல்ல, ஒரு சாதாரணமான அற்பமான மனிதனாகிய கிதியோனை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. வாசியுங்கள் நியாயாதிபதி புத்தகம் 6:11 வாசியுங்கள். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரியனான யோவாசின் ஊராகி ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது யோவாசின் குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். நல்ல கவனிங்க, கோதுமை, கோதுமை என்றால் வயல், அங்க பெரிய வயல்ல கோதுமை விளைஞ்சிருக்கும். அறுவடை காலத்துல கோதுமை கதிர்கள் எல்லாம் எடுத்து திறந்த வெளியிலே போரடிப்பார்கள், அதனாலே கதிர் மணிகள் எல்லாம் எடுப்பார்கள். ஆனால் இவர் என்ன பண்ணுகிறார், கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தார். எங்க இருக்கிறார், என்ன ஆலை? ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும், வைன் பிரஸ், திராட்சை ரச ஆலை. ஒரு கோதுமை கதிர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து திறந்த வெளியில அடிக்காமல் எங்கே அங்க மீதியானியர் வந்து கையில் இருக்கிறத புடுங்கிட்டு போயிடுவாங்க. வீட்டில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, தன் மனைவி பிள்ளைகளுக்குன்னு கொஞ்சமாவது கோதுமை வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாரு, வயல்வெளியை விட்டுட்டு திறந்த வெளியை விட்டுட்டு பயந்து போய் எங்கே மீதியானியர் வந்து தன்னை கொன்று விடுவார்களோ என்று பயந்து போயிட்டு என்ன பண்றாரு, திராட்சரச ஆலைக்குள்ள வந்து கோதுமை என்ன பண்றாரு, போரடிக்கிறார். திராட்சரச ஆலை எப்படி இருக்கும் என்றால் அது பெருசாக இருக்காது, ஒரு கல்லால் உருவாக்கப்பட்ட ஒரு தொட்டியை போல இருக்கும். அதுக்குள்ளதான் திராட்சை பழங்கள் எல்லாம் போட்டு அதை நசுக்கி அதிலிருந்து பழங்கள் ரசங்கள் எல்லாம் உருவாக்குவார்கள். ஒரு திறந்த வெளியிலே தைரியமாய் செய்யக்கூடிய ஒரு வேலையை பயந்து ஒரு திராட்சை ஆலைக்குள்ள இருந்து பயந்து கொண்டே அவர் போர் எடுத்து கொண்டிருக்கிறார். இங்கே உங்கள் கண்களுக்கு முன்பதாக கிதியோனை நான் கொண்டு வர விரும்புகிறேன். கிதியோன் ஒரு பயந்த சுபாவமுள்ள மனிதன். தன் உயிர் போய்விடுமோ, தனக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ, சாப்பிட வழி இல்லையே, பட்டினியாக இருக்கிறோமே என்று அவர் கோதுமை எடுத்து போர் எடுத்து கொண்டிருக்கிறார். எதிராளியானவன் இந்த மீதியானியர் கூட்டம் வந்து நம்மளை அழித்து விடுவார்களோ என்று பயந்து கொண்டு அவர் கோதுமை என்ன பண்றார், கதிர்கள், அங்கே கதிர் மணிகள் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பயந்து போன மனிதன். இந்த கிதியோனை பற்றி இதுக்கு முந்தின அதிகாரத்தில் எங்கேயும் சொல்லப்படலை. அவருக்கு ஒரு அட்ரஸே கிடையாது. என்ன இல்லை, முகவரி இல்லாத ஒரு சாதாரணமான நபர். அவரை பார்த்து தேவன் என்ன சொல்லுகிறார், 12 கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். தேவ தூதன் இப்படி சொன்னதும் கிதியோன் பார்த்திருப்பாரு, நம்ம பின்னாடி யாரோ நிக்கிறாங்க போல இருக்கு. அவங்களதான் என்ன சொல்றாங்க, பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலின்னா என்னது, மாவீரனே, வெற்றி வீரனே, இங்கிலீஷ்ல சொன்னா பிரேவ் மேன். நானே இங்க பயந்துட்டு என்ன பண்ணிருக்கேன், திராட்சரச ஆலைக்குள்ள ஒளிஞ்சி கோதுமை கதிர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேன், போரடிச்சுட்டு இருக்கேன். என்ன பார்த்து என்ன பண்றீங்க, உலகம் அவனை பார்த்து என்ன சொல்லியிருக்கோம், சரியான கோழை, பயந்தாங்கொள்ளி, ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவன், ஒரு எதிராளிய எவ்வளவு யுத்த வீரர்கள் வரும்பொழுது போராடுறதுக்கு சக்தி இல்லாதவன், மனோபலம் இல்லாதவன். ஆண்டவர் அவனை எப்படி பார்க்கிறாரு, அவனை என்னவா மாற்றாரு, பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. உலகத்தின் பார்வையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டவர்கள். அல்லேலூயா. வசனம் கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பேதைகளை, பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுவார். அல்லேலூயா. சத்தமல்ல சொல்லுங்க,
நான் ஒரு ஆலயத்துக்கு போகும் பொழுது கேள்விப்பட்டேன், அங்கே ஒரு போதகர் ஒருவர் இருந்தார், அவர் தான் எல்லா காரியத்துக்கும் பொறுப்பாக இருந்தார். அப்போ சொல்லும் போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒரு சரியாக படிக்காத ஒரு நபராக, ஒரு பொறுப்பு இல்லாத மனுஷனாக எல்லாரும் அவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஒரு முட்டாள், ஒன்றுக்கும் லாயக்கில்லாத பையன் சொல்லுவாங்க. ஆனால் இவர் நல்லா ஜோம் பண்ணார், பாஸ்டரோட இருந்து நல்லா ஜோம் பண்ணார், நல்ல ஊழியம் பண்ணார், இந்த ஆலயத்தையே தனக்கு உறைவிடமாக கொண்டு வந்தார். பல வருடங்களுக்கு பின்பதாக ஆண்டவர் இன்றைக்கு அநேக ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பில் இவரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிதியோனை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுகிறார், தேவன் அவனுக்கு கொடுத்த அழைப்பு பராக்கிரமசாலியே. இப்போ நினைக்கலாம், என்ன ஆண்டவர், அவனே ஒரு பயந்துட்டு இருக்கிறான், அவனை போயிட்டு அப்போ ஆண்டவர் சொல்றார் அடுத்த வார்த்தை, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு, God is with you. தேவன் உன்னோடு இருக்கும் பொழுது நீ சாதாரணமான மனுஷனா இருந்தாலும் பராக்கிரமசாலியாய் மாற முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட கிதியோன் போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம். அற்புதங்கள் எங்கே? தேவன் என்னோடு இல்லையே, ஏன் நான் எதிராளிக்கு கீழே இருக்கிறேன், ஏன் என்னால் முன்னேற முடியவில்லை? ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. உலகம் பார்க்கிற பிரகாரமாய் தேவன் உங்களை பார்க்கிறதில்லை. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவர் சாதாரணமான ஓ அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த கிதியோனை சந்தித்தார். அவனை பார்த்து அவர் சொல்லுகிறார், பராக்கிரம சாலியே. இந்த கிதியோனுக்கு நம்மளை மாதிரி அவருக்கும் சந்தேகம் நிறைய இருந்தது. நான் போய் பராக்கிரமசாலியா, என் உயிரோடு இருந்தாலே போதும், சாப்பாடு கிடைச்சா போதும்னு இருக்கிற என்ன பார்த்துட்டு பராக்கிரமசாலியேன்னு சொல்றீங்களே. திருப்பி அடுத்த வசனம் வாசிங்க. இப்பொழுதுதான் கிதியோன் சொல்லுகிறார், அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால், கர்த்தர் எங்களோடு இருந்தால், இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே, இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. ஐயோ, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அடுத்தது, கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அற்புதங்கள் எல்லாம் எங்கே? ஐயோ, அற்புதங்கள் எங்களுக்கு வேண்டுமே என்று வாஞ்சிக்கிறார். அப்புறம், இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு, கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார் என்றார். பாருங்க, அவன் பார்க்கும் பொழுது சொல்றான், நாங்களே அடிபட்டு மிதிப்பட்டு அன்றாட வாழ்க்கைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் கட்டின எங்கள் வீட்டில் எங்களால் வாழ முடியவில்லை, நாங்கள் எங்களுடைய வயல்வெளியிலே விளைச்சலை எங்களால் எடுக்க முடியவில்லை, இவ்வளவு கடினமான நேரத்தில் இருக்கிறோமே, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, போராடி அழுத்து போயிட்டோம், பலனே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு பலனே, ஐயா போராடி போராடி அழுத்து போயிட்டேன். ஆண்டவர் உனக்கு பார்த்து சொன்ன பதில் என்ன வாசியுங்கள், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, கர்த்தர் கிதியோனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. கிதியோனை நோக்கி பார்த்து, அந்த வசனம் நல்லா இருக்கு, நோக்கி பார்த்து. அது என்ன அர்த்தம்? நோக்கினாலும் ஒண்ணுதான். இப்ப கிதியோனுக்கு ஒரு பயங்கரமான சந்தேகம், நான் தானா ஒருவேளை மாறி ஏறி எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா, நீங்க வேற எங்கேயோ போக வேண்டிய தேவதூதன் மறந்தாப்புல என்கிட்ட வந்து என்ன தப்பா என்ன சொல்லிட்டீங்க? பராக்கிரம. ஆண்டவர் அவனை உத்து பாக்குறாரு, பார்த்துட்டு நீதான், இட்ஸ் யூ, நீதான் பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், இட்ஸ் யூ. அநேகர் சொல்லுவீங்க, நான் இல்லப்பா, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான். சொல்லுங்க ஐயா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான். ஆண்டவர் உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவர் உங்களை தான் நேசிக்கிறார், அவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ இஸ்ரவேலின் மீதியானின் கையில் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உங்களுக்கு என்ன இருக்குதோ அது போதும். 10 சென்டிமீட்டர் தான் இருக்கு, இத்தனோண்டு தான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, போதும். அந்த கொஞ்சத்தை வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவர் சாதாரணமான மனுஷர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய அவரால் முடியும். அல்லேலூயா. மெத்த படித்தவர்கள் ஓ தெரிவதை நான் பார்த்திருக்கிறேன், ஒன்றும் படிக்காதவர்கள் தேவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இந்த வசனத்தை சத்தத்தை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, அல்லது குறைவுபட்டு போயிருக்கிறேன் என்று அங்கலாய்க்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன இருக்குதோ அதுவே போதும். அல்லேலூயா. நீங்கள் செயற்கையாக ஒன்று உருவாக்க வேண்டாம், நீங்க எதையோ பிடிக்கணும்னு போராட வேண்டியதில்லை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. அல்லேலூயா.
ஆக தேவனுடைய பிள்ளைகள் நன்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயம், எனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். நிறைய வாலிபர் என்ன பண்ணுவாங்க, இந்த பெரிய பெரிய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு நானும் உடம்ப வளர்க்க போறேன்னு சொல்லிட்டு உடற்பயிற்சி கூடத்துக்கெல்லாம் போயிட்டு நிறைய பணத்தெல்லாம் செலவழிச்சுட்டு மாசத்துல ஒரு வாரம் மட்டும் போவாங்க. முதல் வாரம் பயங்கரமா போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சோர்வு அடைஞ்சு இதெல்லாம் என்னால முடியாது அப்படின்ட்டு. அருமையான இப்ப தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது, அது மாதிரி இருக்கணும், இதை மாதிரி இருக்கணும், அவரை மாதிரி இருக்கணும். ஆண்டவர் அப்படிலாம் சொல்லலை, உனக்கு என்ன இருக்குதோ, வாட் எவர் யூ ஆர், நீங்கள் எப்படிப்பட்டவர்களோ உங்களை அப்படியே அவர் ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. ஒத்த கண்ணனா இருக்கலாம், நடக்க முடியாம இருக்கலாம், சரியா பேச முடியாம இருக்கலாம், என்ன எப்படி இருக்கிறீங்களோ உங்களை அப்படியே அவர் ஏற்றுக்கொள்கிறார். God accepts you as you are. இந்த உலகம் அப்படி கிடையாது. ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்தா பொண்ணு எப்படி இருக்கணும், அழகா இருக்கணும் அப்படின்றது, ரூபவதியா இருக்கணும், அப்படியே உலகத்திலே சௌந்தரமா இருக்கணும், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் அது வேணும் இது வேணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். இருக்கிறத யாரை ஏத்துக்கிறதே இல்லை. ஆனா நம்முடைய தேவன், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல பேர் சொல்லி அழைக்கும் தேவன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் என்ன சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அவன் கிதியோ நினைச்சிருப்பான், நான் ஒரு பெரிய ஜீரோ, நான் ஐ அம் எ பிக் ஜீரோ. நிறைய பேர் சொல்லுவோம், என்னது மார்க் என்ன வாங்கக்கூடாது, முட்டை மார்க்கு வாங்கக்கூடாது. இங்கே நிறைய கிதியோன்னு சொல்லுவார், நான் முட்டை, முட்டை முட்டையாக தான் இருக்கிறேன், எல்லாம் ஃபெயிலியர், எல்லாம் வேஸ்ட், என் வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், தோற்று போய்விட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு இருக்கிறேன்னு ஒரு ஒன்று போடுறாரு. ஒன்று போடும்போது இந்த ஜீரோக்கெல்லாம் ஒரு வேல்யூ வந்துடுது, டென்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ். அல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, when God is with you, a zero can become a hero. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். சாதாரணமான உங்களை கொண்டு அவர் அசாதாரணமான காரியங்களை செய்ய விரும்புகிறார். அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் தேடுகிற அற்புதங்களை அவர் உங்களுக்கு செய்வார். அப்போ சில நாட்களிலே யோவானும் பேதுரும் நடந்து வரும் பொழுது அவர்கள் நிழலாகிலும் படுமாகும்படிக்கு வியாதியஸ்தலன் என்ன பண்ணாங்க, கூட்டி கொண்டு வைத்தார்கள். வந்த அனைவரும் குணமாக்கப்பட்டார்கள். அவருடைய உருமாள்கள், கர்ச்சிப்பு, அவங்க கர்ச்சிப்பு எங்க மேல போட்டா கூட சுகம் கிடைக்கும். ஆண்டவர் நிச்சயம் அற்புதம் செய்வார். பகல பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், நிச்சயமாக செய்வார். பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட வேண்டும். ஒரு விசை நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் விரும்பாத பாகாலின் பலிபீடங்கள் எங்களுடைய சிந்தனையிலே, எங்களுடைய கண்ணின் பார்வையிலே, எங்கள் குடும்பத்துக்குள்ளே, எங்களுடைய பண விஷயத்தில், எங்களுடைய வேலையில் நாங்கள் ஏதாவது செய்கிற காரியத்தை இருக்குமானால் இன்றைக்கே இப்பொழுது நாங்கள் தகர்த்து போட ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு பிரத்யட்சமாய் பேசின உம்முடைய அற்புதமான வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் தேவன் உம்முடைய பிள்ளைகள், ஓ நீர் தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ தனி நபர் அல்ல, ஐ ஆம் வித் யூ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நீர் திருவுளம் பற்றினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பராக்கிரமசாலியே, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, என்னுடைய ஓ ஹல்லேலூயா கரம் உன்னோடு கூட இருக்கிறது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, எதிராளியை நீ முறியடிப்பாய். கத்தர் அப்படியாய் பேசுகிறதுக்காய் கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட வசனம் இருதயத்திலே பதிந்து 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றும். God, please do extraordinary things through these ordinary people. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாச அளவை உயர்த்தும், பரிசுத்தப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, எங்களுடைய சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள், முதல் ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரையிலும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:45 வரையிலும், மூன்றாம் ஆராதனை காலை 8:45 முதல் 10:30 வரையிலும், நான்காம் ஆராதனை காலை 10:30 முதல் 12 மணி வரையிலும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை காலை 9:00 முதல் 11:00 வரையிலும், மாலை ஆராதனை மாலை 6:30 முதல் 8:30 வரையிலும் நடைபெற உள்ளது. வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரையிலும், சனிக்கிழமை அற்புத சுகமளிக்கும் ஆராதனை
மாலை 6:30 முதல் 8:30 வரையிலும் நடைபெற உள்ளது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: நம்பிக்கை ஏஜி சபை, எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600010.